குரு வாழ்க குருவே துணை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் கன்னியாகுமரியை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், எம்ஃபில் யோகா, டிப்ளமா இன் திருமந்திரம், டிப்ளமா இன் வேதாத்ரியம் பிலாசபி முடித்துள்ளார்கள். 25 ஆண்டுகளாக மனவளக் கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஆழியா ரெசிடென்டல் புரோகிராம் நடந்தபோது அங்கேயே தங்கியிருந்து சிறப்பு பயிற்சிகளை மகரிஷியிடமே நேரடியாக கற்ற பெருமைக்குரியவர்கள் ஐயா அவர்கள். இவர்களை பற்றிய இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தில் துவங்கி 48 நாட்கள் தொடர் மௌன நோன்பு கடைபிடிப்பது ஐயா அவர்களின் சிறப்புகளில் ஒன்றாகும். ஐயா அவர்கள் விண்ணலை வழி நிகழ்வுகளில் எண்ணற்ற சிந்தனை உரைகளும் மௌன நிகழ்ச்சிகளும் தவ நிகழ்வுகளும் நடத்தி அதன் மூலம் வேதாத்திரியத்தை பரப்போதில் சிறப்பாக தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை வணக்க என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நம்பிக்கை என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷியுடைய ஆரம்பகாலத்துல அவங்க கொண்டிருந்த நம்பிக்கை என்ற கவியிலிருந்து நாம தொடங்குவோம். மகரிஷி ஒரு கவியில, செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும், நல்ல பெரும் புகழ் அடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன் என்று ஒரு கவியில குறிப்பிடுறாங்க. மகரிஷி மிகுந்த வறுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம், தன்னுடைய ஒருவேளை உணவுக்கு மிகுந்த சிரமத்தில் இருந்த காலத்துல இந்த கவி எழுதுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க, செல்வத்தில் உயர்ந்திடுவேன், நான் ஒரு நாள் செல்வத்தில் சிறந்தவனாக வருவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும், நல்ல பெரும் புகழ் அடைவேன். அது மட்டுமில்ல, எல்லாரும் ஒரு சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு உயர்ந்த புகழை அடைவினார். இன்னைக்கு உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தத்துவங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நம்பிக்கை இன்று நிறைவேறி இருக்கிறார். அந்த வயதுல அந்த முடியாத நேரத்துல வைத்த அந்த நம்பிக்கை பாருங்க, இன்றைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதோட நிறுத்தல, என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து, உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் பாருங்க, இந்த அரிய திட்டம் எல்லா ஐக்கிய நாட்டு சபை மூலமாக இனி உலகெங்கும் போக போகிறது. ஏற்கனவே பல பேர் இந்த மகரிஷியுடைய இந்த தத்துவங்களை, இந்த திட்டங்களை பார்த்து படித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றி சிந்திக்கிற காலம், மகரிஷியுடைய இந்த கருத்துக்களை தலைவர்களே சிந்தித்து இதை செயல் நடத்த. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மகரிஷி சொன்ன எத்தனையோ விஷயங்கள் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய சிந்தனையில வந்து அது செயல்முறைக்கே வந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்ல, அல்லும் பகலும் இதை பற்றி சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு மட்டுமே இதாக கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழலை நாளை வருங்காலம் அமல் செய்யும் அப்படிங்கிறது மகரிஷியுடைய நம்பிக்கையாக இருந்தது.
அதோட மட்டும் நிக்கல, வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்துடுவேன். பாருங்க, அறிவுல சிறந்திருப்பேன், உடல் நலம் சிறப்பு மிக்கதாக உயரும். அப்ப அந்த சூழ்நிலையிலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் அவர் வச்ச நம்பிக்கைதான். அந்த அளவுக்கு அறிவுல உயர்ந்தாங்க. உடல் வளம், தன்னுடைய 96 வயசுல மரணம் வரையும் தன்னுடைய உடற்பயிற்சியை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் வளம் பெற்றிருந்தாங்க. உலகுக்கே தொண்டு செய்வோம், கடைசி மூச்சு வரையும் உலகுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தாங்க. அவ்வளவு அற்புதம் அந்த நம்பிக்கை தான். அவர் எடுத்த அந்த நம்பிக்கையை பாருங்க, இன்னைக்கு வரையும் மனித சமூகத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஓடும் வரை துரத்தி கொண்டே இருப்பது வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையின் மீதான பயம். இந்த வாழ்க்கை எப்பவுமே அப்படிதான், மனுஷன் யார் ஓடுறான்னு அவனை துரத்திக்கிட்டே வரும். வாழும் வரை உயர்த்தி கொண்டே இருப்பது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓடுனா துரத்தம், வாழ தொடங்கிட்டா அது உயர்த்தி கொண்டே இருக்கும். மனித வாழ்க்கை மிகவும் மகத்தானது. மனிதன் மனிதனாக வாழ அவனிடம் இருக்கும் நம்பிக்கையே காரணம். அவன் வாழும் காலத்துல ஏற்படும் கடினமான சூழ்நிலைகளை அவன் நம்பிக்கையாலதான் வெற்றி கொள்ளுகிறான். நம்மிடம் ஒரு மனிதனுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஆற்றல்கள் உண்டு. மனித மனிதனுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய தைரியங்கள் உண்டு. இதெல்லாம் என்னால முடியுங்கிற நம்பிக்கை மட்டும்தான் வெளிக்கொண்டு வரும். சில நேரங்கள்ல மனிதர்கள் தன்மீதும், பல நேரங்களில சமூகத்தின் மீதும், எல்லா நேரங்களிலும் இயற்கையின் மீதும் நம்பிக்கை வைக்கிறோம். இதான் மகரிஷி முக்கூட்டு வாழ்க்கைன்னு சொன்னாங்க. தான், சமுதாயம், இயற்கை, இதுதான் உண்மை. இங்க நான் வாழணும், நான் வாழணும்னா சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம நான் வாழ முடியாது. அப்ப நான் சமுதாயத்தின் மேல மிகுந்த நம்பிக்கை கொள்ளணும். சமுதாயம் மட்டும் போதுமானு கேட்டா இயற்கை எனக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா நாம இங்க அனுபவிக்கின்ற அனுபவிக்கின்ற அத்தனையும் இயற்கை கொடுத்ததுதான். அப்ப இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனாலதான் மகரிஷி மூன்று இணைந்த வாழ்வுதான் மனித வாழ்க்கைனாங்க. இதுல ஒன்று ஒத்துழைக்க மறுத்தால் கூட மனித வாழ்க்கை துன்பத்திற்கு ஆளாகிடும். அதனாலதான் மனிதன் இயற்கையின் மீது இறையின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டான். வாழ்க்கைய முன்னோக்கி அவன் நகர்த்தி செல்வதற்கு கடவுள் நம்பிக்கை மிக முக்கியமானதாகப்பட்டது. ஏன்னா நான் இது செய்வேன், எனக்கு இறைவன் துணை நிற்கிறான், இறை துணை இருக்கிறதுனால நான் எப்படி இதை முடிச்சிருவேங்கிற அந்த நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்திற்கு அவன் அழைச்சு சென்றது. ஒருவனிடம் தன்னம்பிக்கை இருக்குமானால் எந்த கஷ்டத்தையும் தாண்டி உயர முடியும். மனம் அமைதி பெறும். அந்த அமைதி அவனுடைய இறை நம்பிக்கையை நாட செய்யும். இறை நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். இறை நம்பிக்கை ஒரு மனிதனிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை, நல்ல பண்புகளை, ஒழுக்கங்களை வளர்க்கும். அன்பு, கருணை, பிறருக்கு துன்பம் கொடுக்காது வாழக்கூடிய பண்பு, மற்றவர்களை கூட அனுசரித்து செல்லுதல், எந்த சூழ்நிலையிலையும்
தனக்கோ பிறருக்கு துன்பம் கொடுக்காது வாழக்கூடிய ஒரு வாழ்வை இறை நம்பிக்கை தான் கொடுக்கும். ஏன்னா எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான். நாம ஏதேனும் தவறு செய்தா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை தான் தவறு செய்யாத மனிதனை ஒழுங்குபடுத்துகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய நம்பிக்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு கவிஞன் சொன்னான், ரத்தம் சத்தம் போடும் வயதில் நான் தான் என்பது நம்பிக்கை. இது உண்மை. இளமையாக இருக்கிற பொழுது எந்த மனிதனோ இறைவனையோ அல்லது இன்னொருத்தரையோ அல்லது இன்னொருத்தருடைய உதவியில தான் தாம் வாழுகிறோம், இந்த சமுதாயத்தினுடைய உதவியில தான் வாழுகிறோம், இயற்கை தான் நம்மை வாழ வைக்கிறது என்ற எண்ணத்திற்கெல்லாம் போக மாட்டான். நான் உழைக்கிறேன், நாம் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன் என்கிற அந்த எண்ணம் தான் அவனுக்கு மேலோங்கி நிற்கும். அதுதான் அவர் சொல்றாரு, ரத்தம் சத்தம் போடும் வயதில் நான் தான் என்பது நம்பிக்கை. அடுத்த வரியில சொன்னாரு, ஓடி ஆடி ஓயும் வயதில் நெம்புகோல் மேல் நம்பிக்கை. இவ்வளவு நாளும் என்னாலதான் ஆச்சுன்னு சொன்ன அதே மனிதன் தன்னுடைய வயது ஏறி ரத்தம் சுண்டி போயிடுற காலம் வருகிற பொழுது தன்னுடைய கால்கள் பலத்தை இழந்து விடுகிறது. அந்த நேரத்துல தன் மீது உள்ள நம்பிக்கை கொம்பு மேல போயிடுது. அப்ப மெல்ல மெல்ல தன்னுடைய முழு நம்பிக்கையும் தன்னால அந்த கொம்புடைய சப்போர்ட் இல்லாம நடக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். இதுவரையும் தான் தான் என்றிருந்த நம்பிக்கை இப்போது அந்த நெம்புகோல் மேல போய்விடுச்சு. இன்னும் சில பேர் இருக்காங்க, விதியே பெரியவர் என்பவர்க்கெல்லாம் காற்று கருப்பில் நம்பிக்கை. நிறைய பேர் எது நடந்தாலும் அது விதிதான் சொல்லுவான். விதி மேல நம்பிக்கை வச்சுட்டான்னா யார் என்ன சொன்னாலும் நம்புவான். அதுக்கு ஒரு பரிகாரம்னு சொன்னா நம்புவான், அங்க காற்று கருப்பு இருக்குன்னா நம்புவான், காற்று கருப்பு தான் ஒன்னு இந்த பாடுபடுத்துன்னு சொன்னா நம்புவான். இப்படி எதன் மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்க கூடாதோ அதன் மேலையெல்லாம் மனிதன் நம்பிக்கை வைப்பான். இதுதான் மனிதனுடைய பெரிய பிரச்சனை. யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதை அப்படியே நம்புவான். ஆனா மதியே பெரியவர் என்பவர்க்கெல்லாம் நம்பிக்கை மீதே நம்பிக்கை. இதெல்லாம் இல்ல, மனித அறிவை கொண்டு அல்லது என்னுடைய மதியை கொண்டு எல்லாவற்றையும் நாம் அமைத்துக் கொள்ள முடியும்னு ஒருத்தன் தனக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டானா அதுதான் அவன் நம்பிக்கை மீது வச்ச நம்பிக்கைன்னா. இதுதான் உண்மை. அப்ப ஒரு தனி மனிதனின் நம்பிக்கை அவனை மன குழப்பத்திலிருந்தும், எந்த பெரிய குழப்பம் இருக்கிறவனும் மனோதிடத்தை உருவாக்க முடிந்தா என்னால் அதெல்லாம் சமாளிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா அந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டுருவான். தற்கொலை எண்ணங்களில் இருந்து கூட அவனை காப்பாற்றும். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை மட்டும் வந்துச்சுன்னா அது போன்ற எண்ணங்களே எழாது. அப்படி ஒரு எண்ணம் எழுந்தா கூட நாம ஏன் அதெல்லாம் செய்யணும், நம்மளால இந்த சிக்கலை சரி செய்து கொண்டு வாழ முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள எழுந்திரும். அப்ப நம்பிக்கை தற்கொலை எண்ணத்திலிருந்து கூட அவனை காப்பாற்றும், பழி உணர்வுகளில் இருந்தும் காப்பாற்றும், வெறுப்புணர்ச்சிகளில் இருந்தும் அவனை விடுவிக்கும். இதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு. பழி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள குழப்பத்திற்கு ஆளாகி அவன் தன்னை அழித்துக் கொள்ள மாட்டான். அடுத்தவங்க மேல வெறுப்புகளை கொட்டி கொண்டிருக்கிறத விட நம்முடைய வாழ்க்கையை நாம வாழலாம் என்ற நம்பிக்கைக்கு அவன் இட்டு செல்லப்படுவான். நம்ம சின்ன வயசுல பாடங்கள்ல படிச்சிருக்கிறோம், ஸ்காட்லாந்து மன்னர் ராபர்ட் ப்ரூஸ்
இங்கிலாந்து மன்னரோட தோல்வியை தழுவி அவர் குகையில மறைந்து வாழ்ந்த போது நம்ம எத்தனையோ முறை படிச்ச விஷயம், ஒரு சிலந்தி ஒரு கூட கட்டுகிற பொழுது பல முறை தோற்று ஏழாவது முறை தோற்று எட்டாவது முறை ஜெயித்ததாக நம்ம படிப்போம். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த மன்னருக்கும் அந்த சிலந்தி ஊட்டிய நம்பிக்கை தான் மீண்டும் அந்த நாடை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்க பாருங்க, அந்த நம்பிக்கை எங்கேதாவது ஒரு சின்ன இடத்துல நம்பிக்கை வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய தோல்வியையும் வெற்றியாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு மன்னனுக்கு நாடளவுல பிரச்சனைன்னு சொன்னா மனிதர்கள் வாழ்வில் தினமும் பல பிரச்சனைகள். பொதுப்படியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை ஆள்றவனுக்கு நாடளவுல எத்தனையோ பிரச்சனை இருக்கும். ஆனா தனி மனிதனுக்கும் அதே போல பல பிரச்சனைகள் உண்டு. மனிதர்கள் தினந்தோறும் மான அவமானங்களை சந்திக்கிறார்கள், ஏமாற்றங்களை. பாருங்க, எத்தனையோ மான அவமானங்கள், தன்னால வாழ முடியாது, சில நேரங்கள்ல சாப்பாட்டுக்கு கூட மற்றவர்கிட்ட கையேந்தக்கூடிய நிலை இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் தாங்கினா நம்பிக்கை வேணும், இதெல்லாம் கடந்துருவோம், இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துருவோங்கிற நம்பிக்கை வேணும். வாழ்க்கைனா ஏமாற்றம் இருக்கும், ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக ஏமாற்றங்களை தரும். ஏமாற்றங்கள் வருகிற பொழுது துவண்டு போய்விடக்கூடாது, துணிந்து நிற்கணும், நம்பிக்கணும், நம்பணும். நாம் இந்த ஏமாற்றத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் ஜெயிச்சிடலாம். தோல்விகள், வாழ்க்கையில பல தோல்விகளை நாம் சந்திக்கின்றோம். நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்தே படிப்பிலிருந்து ஆரம்பிச்சு வேலை வரையும் அல்லது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டங்கள் வரையும் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு தோல்விகள் வரும். தோல்விகளை நம்பிக்கை உள்ளவர்கள் வெற்றிகளாக என்ன செய்யலாம், மாற்றிக் கொள்ளுகிறார்கள். கால சூழ்நிலைகள் உண்டு. நம்முடைய இயற்கை சூழல்களாலேயும் வாழ்க்கையில பல சிக்கல்கள் ஏற்படும். அந்த சூழல்கள் கூட நாம் துவண்டு போய்விடக்கூடாது, நம்பிக்கை இருந்தால் நாளை நம் கையில. நம்பிக்கை துரோகங்கள் உண்டு. நம்ம கூட ஒத்து உறவாடுவான், நல்லவன் போல நடிப்பான், நம்பிக்கை உரியவன் போல நடந்து கொள்வான், வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்மளை கவுத்துருவான். இது போன்ற துரோகங்களிலிருந்தும் நீங்க எப்ப ஜெயிக்க முடியும்னு கேட்டா மீண்டுருவோங்கிற நம்பிக்கை தான். சில நேரங்கள்ல நாம செய்த செயல்களால நஷ்டங்கள் கூட ஏற்படும். பெரும் நஷ்டங்களை சந்தித்தவர்கள் உண்டு. வாழ்க்கையினுடைய எட்ஜிக்கு கூட அது கூட்டிட்டு போயிடும். ஆனாலும் மனதுல மட்டும் திடமான நம்பிக்கை இருந்தா போதும், அந்த நஷ்டங்களை எல்லாம் எப்படி சரி செய்வதுங்கிற சிந்தனையோடு ஜெயிச்சு வந்துடலாம். வஞ்சக சூழ்ச்சிகள் உண்டு. இந்த வாழ்க்கையில நம்ம கிட்ட சூழ்ச்சி செய்பவர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்க சூழ்ச்சிகளுக்கு நாம் இரையாகி போடுறதும் உண்டு. அவைகளையும் மீண்டு வருவதற்கு மனிதனுக்கு நம்பிக்கை வேணும். எதிர்ப்புகள் உண்டு. நம்ம போற வழி நாம வெற்றி கொண்டு கொள்ளணும்னா எதிர்ப்புகள் வந்து நிற்கும். எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கு நம்பிக்கை வேணும். எதிர்பார்ப்புகளும் வரும். அப்ப எதிர்ப்புகள் வரும், எதிர்பார்ப்புகள் வரும், உறவினர் நண்பர்களுடைய சூழ்ச்சிகள் வரும். இதைவிட பெரிய சிக்கல் அன்பின் இழப்புகள் வரும். நம்ம கிட்ட ரொம்ப அன்பாக நமக்கு எல்லா விஷயத்திலையும் சப்போர்ட்டா இருக்கிறவங்களை இந்த உறவுகள் சூழ்ச்சி பண்ணி நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க. அது போன்ற இழப்புகள் ஏற்படுகிற பொழுதும் இவை எல்லாவற்றையும் நம்பிக்கை உள்ளவன்
இது அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுதான். மானுட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று இவைகளை எதிர்கொள்கிறான், வெற்றி அடைகிறான். இவ்வுலகத்துல பிரச்சனைகள் அனைவருக்கும் பொதுவானவை. ஆனால் எதிர்கொள்கின்ற மனோநிலைக்கு ஏற்ப மனிதர்கள் நிர்ணயிக்கப்படுகிறார்கள். பிரச்சனைகளை நம்பிக்கையுடன் சந்திக்கிறவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறார்கள். சகித்துக் கொள்பவர்கள் சாதாரண மனிதனாக வாழ்கின்றான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையையும் சந்திக்க தயங்கக்கூடாது. அதை எதிர்கொண்டு யார் நிற்கிறாங்களோ அவங்க உச்சத்தை தொட்டு விடுகிறார்கள் அல்லது மிக சாதாரண நிலைக்கு சென்று விடுவார்கள். அதனாலதான் மகரிஷி பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்வு கண்டார். மற்றவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய யுக்தியை மனவளக்கலையாக நமக்கு வகுத்து கொடுத்தார். தரமான பொருட்கள் திடமான வீடுகளை உருவாக்குவது போல, திடமான நம்பிக்கை தான் நல்ல மனிதனை உருவாக்கும். ஏன்னா ஏன் நாம மனவளக்கலைக்குள்ள வந்தோம்னு கேட்டா, நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நிறைகளை நாம் அறிந்து கொண்டு குறைவுகளை களைவதற்குரிய வழிமுறைகளையும் நாம் அறிந்து அவற்றை தவிர்த்து மனிதன் என்று என்னென்ன குணங்கள் தரமானவைகள் உண்டோ அவைகளை நம் வாழ்க்கையாக்கி கொண்டு நல்ல மனிதனாக உயர்வதற்காகத்தான் நாம் இந்த கலையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டோம். உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங்கும் ஆஸ்டினும் நிலவுக்கு போனார்கள். ஆஸ்டின் தான் முதலிலே நிலவிலே கால் வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். ஆனால் ஆஸ்டினுக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் நம்பிக்கையுடன் காலடி வைத்தான், வரலாறு படைத்தான். இதுதான் உண்மை. நம்பிக்கை உடையவர்களுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைத்துவிடும். அப்ப நம்பிக்கையோடு யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தொடர் வண்டியில் இருந்து திருடர்களால் தூக்கி வீசப்பட்டு மற்றொரு ரயிலால் காலை இழந்த பின்னும் இழக்காத நம்பிக்கையால் எவரஸ்டில் கைப்பதித்த அருணிமா சின்கா, பார்வை இழந்தாலும் படிப்பதற்கு பிரெய்லி முறை தந்த ஹெலன் ஹெல்லர், வீல்சேரிலே வாழ்க்கை இருந்தாலும் அறிவியல் மேதையான ஸ்டீபன் ஹாக்கிங், 26 வயதில் காது கேளாதவரானாலும் இசையிலே பல முத்துக்களை அள்ளித்தந்த ஸ்ரீதேவன், அத்துணை வறுமையிலும் அயராது இறைவனை தேடி இறை தத்துவத்தை ஏழைகளுக்கு புரிய வைத்த மகரிஷி என்று வாழ்க்கையில் நம்பிக்கையால் விளைந்த முத்துக்கள் பல ஆயிரம். நம் நாடு சுதந்திரம் அடைந்த போது நம்முடைய மகாகவி உயிரோடு இல்லை. ஆனால் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே என்றான். பாருங்க, அவனுடைய நம்பிக்கை, நாளை எப்படியும் நாம் சுதந்திரம் அடைந்து விடுவோம், அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனையோ சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே அவன் சொல்லி வைக்கின்றான். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாரதி சொன்னார். அவர் சொன்னார், ஆம்ஸ்ட்ராங் போய் காலை வைத்தார், அது அவருடைய நம்பிக்கை. ஆக பாரதியின் நம்பிக்கை பிற்காலத்தில் அது சாதனையாக மலர்ந்தது. தன் மீது நம்பிக்கை இல்லாத மனிதன் சமூகத்தினுடைய கலை என்று சொல்வார்கள்.
அவன் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அளிக்கின்ற நச்சாக இருப்பான். சிறு வயதுல பள்ளிக்கூடத்துல காபி அடிக்கிறதுல தொடங்கி இன்டர்நெட் குற்றம் வரை இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபர் கிரைம் வரையும் நம்பிக்கை இல்லாதவர்களால் நடப்பதுதான். தன்னால நேர்மையாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இழந்தவர்கள், தன்னால படித்து சாதிக்க முடியும் முடியாது என்று நினைத்தவர்கள் தான் இது போன்ற தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெருவோரத்துல அமர்ந்து அன்றாடம் செருப்பு தைத்து தன் வயிற்றை கழுவும் ஒரு ஏழை தொழிலாளியிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை நம் நாட்டில் மெத்த படித்த இளைஞர்களிடம் இல்லை என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். அந்த துறவி கண்ட அந்த தேசத்தின் நிலை மாற்ற நமக்கு கிடைத்த கலைதான் மனவளக்கலை. பிறகு வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாம நம்ம கிட்ட வந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்து வந்தாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்த கலை மனவளக்கலை. நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு வாழ்க்கை. அதுதான் நம்முடைய மனவளக்கலை சொல்லிக் கொடுக்கிறது. பெருவாரியான மக்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதால் தான் இந்த உலகம் சீராக இயங்குகிறது. இறை நம்பிக்கைதான் ஒரு மனிதன் தன்னை சீர் செய்து கொள்வதில் துணையாக இருக்கிறது. உலக இயக்கம் ஒரு ஒழுங்கமைப்புடன் இயங்குவதே நம்பிக்கையால் தான். அதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை கோடி இயக்கத்துக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. இரவு பகல் மாறி மாறி வருகிறது, பருவங்கள் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்றான், குழந்தையாகின்றான், இளைஞனாகின்றான், முதியவனாகி இறக்கின்றான். மரங்கள் பட்டு போகின்றன, விலங்குகள் இறந்து போகின்றன. உயிரினம் ஒவ்வொன்றும் இறப்பு என்பது, ஒவ்வொன்றுக்கும் இறப்பு என்பது மறக்க முடியாதது அல்லது மறுக்க முடியாததாக போய்விடுகிறது. இப்படி நினைத்து பாருங்கள், இறப்பு தான் இறை நம்பிக்கையினுடைய ஆதாரம். இங்க பல பேர் வந்து இறையை நம்புவதே அல்லது இறையை நாடுவதே இறப்பு என்று ஒன்று இருப்பதால் தான். அவரவர்கள் செய்த செயலுக்கு ஏற்ற விளைவு உண்டு. எவரி ஆக்ஷன் ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். மகிழ்ச்சி இதுதான் நமக்கு செயல் விளைவு நீதி என்று விளக்குகிறார். அப்ப தவறை செய்தவன் தண்டிக்கப்படுகிறான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே தப்பு செய்ய மாட்டான். எந்த மதமும் மனமுடைந்த மனிதனுக்கு ஊன்றுகோலாக இருந்து காப்பாற்றத்தான் முயற்சிக்கிறது. எல்லா மதங்களும் துன்பத்திலிருந்து ஒருவனை விடுவிப்பதற்குரிய நம்பிக்கையை தான் ஏற்படுத்துகிறது. மறை நூல்கள் அனைத்தும் மனிதன் துன்பத்திலிருந்து விடுவதற்கான வழிவழிகத்தான் செய்கிறது. குழப்பத்தின் உச்சத்தில் இருந்த அர்ஜுனனுக்குத்தான் பகவத்கீதையே வழங்கப்பட்டது. அப்ப மனிதன் எங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை முறையில குழப்பங்களை விளைவித்துக் கொள்ளுகிறானோ, கலக்கம் உறுகிறானோ, வேதனைகளை அனுமதிக்கின்றானோ, அங்கே அவனுக்கு நம்பிக்கை கொடுக்குகிறது இறை நம்பிக்கை தான். வளர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில தான் தேய்ந்து போகிறது நிலா. அது மீண்டும் அது முழுமையடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மலர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில தான் உதிர்ந்து போகிறது பூக்கள்.
முளைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் மண்ணுக்குள் புதைந்து போகிறது விதைகள். இவையெல்லாம் நம்பிக்கையோடு வாழும் போது இதுதான் பெரிய கிஃப்ட். ஒரு மரம் ஒரு பூ கீழே விழுகிற பொழுது நினைக்குது மீண்டும் நான் பூப்பேன் மலர்வேன். ஒரு விதை விழுகின்ற பொழுது நினைக்கிறது நான் மீண்டும் மரமாக செடியாக கொடியாக வளர்வேன். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா மனிதன் மட்டும் நம்பிக்கை இல்லாதவனாக காணப்படுகிறான். அதனாலதான் ஒரு அந்த கவிஞன் அதற்கு கீழே எழுதுகிறான், மனிதா நீ மட்டும் ஏன் நம்பிக்கை இழக்கிறாய், விழுவதில் தவறில்லை, ஒவ்வொரு முறையும் விழுகிற பொழுது எழுந்து விடுவோம் என்று நம்பிக்கையோடு விழுன்னு சொன்னோம். ஆனா நாம எப்படி இருக்கிறோம், என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் எல்லாருக்கும், விழுந்தியன்னா அவ்வளவுதான், இந்த வயசுல விழுந்தியன்னா நீ தேரமாட்டா, இந்த வண்டியில போகும்போது ஏதாவது ஆச்சுன்னா உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை யாராலையும் மீட்டெடுக்க முடியாது என்று அவநம்பிக்கைகளை நாம் ஊட்டுகிறோம். ஆனால் கவலை இல்லை, விழுவது மனித வாழ்க்கையின் இயல்பு, நீ விழுந்தால் மீண்டும் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டுங்கள். நீங்க நினைத்து பாருங்க, ஒவ்வொரு விடியலும் கதிரவனின் நம்பிக்கை, கண்டிப்பா கதிரவன் வருவான், இன்னைக்கு விடியல் வரும் என்று நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு பௌர்ணமியும் சந்திரனின் நம்பிக்கை, நாம் நினைக்கின்றோம் இன்னைக்கு முழு பௌர்ணமி வரும், முழு சந்திரனை நாம் பார்க்க போகிறோம் என்ற நம்பிக்கை தான். ஒவ்வொரு தளிரும் ஒரு செடியினுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு விதையும் ஒரு மலரின் நம்பிக்கை, ஒவ்வொரு போட்டியும் ஒரு வீரனின் நம்பிக்கை, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு போராட்டத்தின் நம்பிக்கை. ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை கொண்டுதான் உயர்ந்து வருகிறார்கள். அவமானங்கள் சிலரை வீழ்த்தி விடுகிறது நம்பிக்கை இல்லாவிட்டால், சில நேரங்களில் உயர்த்தி விடுகிறது நம்பிக்கை இருந்துவிட்டால், சில நேரங்களில் உயர்த்தி விடுகிறது. நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு செயல்பட்டால் அவமானம் கூட வெகுமானமாக மாறும். ஆக மனிதர்களே, நீங்கள் விமர்சனங்களால் சிதைந்து போய்விடாதீர்கள். அந்த விமர்சனங்களை கொண்டு நீங்களே உங்களை செதுக்குங்கள். அதுதான் உங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பதை உணருங்கள். ஒரு மனிதனுடைய கைரேகையை போல இன்னொரு மனிதனுடைய கைரேகை இருப்பதில்லை என்பது நம்பிக்கை. இதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்ளுகிறது. 600 கோடி தனித்தனியாக ரேகை வைத்திருக்கிறார் இயற்கை அல்லது இறைவன். படிப்பறிவு இல்லாதவர்களை மட்டுமல்ல, படித்தவர்களையும் கைரேகை வைக்க சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பிறவிக்கும் கூட ஒவ்வொரு முறையும் ரேகை மாறிக்கொண்டே இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாகவும் இன்று சொல்லப்படும் உண்மைகளை எத்தனையோ காலங்களுக்கு முன்னே நம்முடைய இந்து மதம் சொல்லியது. சிலை வழிபாட்டு நிலையையும் அது ஒப்புக்கொள்கிறது. அதற்கு அப்பாற்பட்டு மனதிற்குள்ளே கடவுள் காணும் நிலையையும் அது நம்புகிறது. சிலையை வெறும் கல்லென்று சொல்பவனுக்கு மனம் என்று இருப்பதையும் அது மயக்கத்தில் இருப்பதையும் நம்புகிறோம். மனிதன் நீண்ட காலமாக உலகில் வாழ்ந்து வருகிறான். ஒருவர் வாழ்வில் கண்ட அனுபவங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சிலருக்கு கிடைக்கின்றன, சிலருக்கு சில அனுபவங்கள் கிடைப்பதில்லை. அனுபவத்தால் பெற்ற இன்ப துன்பங்களை ஆராய்ந்து மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு
முன்னோர்கள் அவர்களை வழி நடத்தினார்கள். இதனைதான் காலத்தால் பக்தி யோகம் என்றும் நம்பிக்கை வழி என்றும் குறிப்பிட்டார்கள். அறிவிலே வளர்ச்சி பெறாதவர்களும் சிறுவயது குழந்தைகளும் வாழ்க்கை அனுபவங்களை தெரிந்து கொள்ளவோ உடனே புரிந்து கொள்ளவோ முடியாது. அறியாமை என்பது குழந்தை வயதிலும் சிந்தனை பெறுகிற வயதிலும் மனிதனிடம் நிலவுகிறது. ஆனால் சிறுவயது குழந்தைகள் அறியாமையால் செய்யும் செயல்களை, எந்த செயலாக இருந்தாலும் அதை அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அதற்குரிய துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் குழந்தை தெரியாது செய்ததுதானே என்று நினைக்க முடியாது, அதற்குரிய விளைவு நிச்சயம் வந்துவிடும். அவ்வாறு விளைவறியா அறிவு நிலையில் உண்டாகும் செயல்களால் யாரும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவில் சிறந்த அனுபவமிக்க பேரறிஞர்கள் வாழ காட்டிய வழி, அவர்கள் சொன்ன வழியை நாம பின்பற்றுவதனால அதற்கு பக்தி யோகம்னும் நம்பிக்கை மார்க்கம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஒரு சிலையை எடுத்துக்கொண்டால் அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவன் நம்மை விட பெரியவன் காட்டணும், அதை உருவத்தை பெரிய உருவமா செஞ்சு வச்சிருப்பாங்க. கண்ணு சாதாரண மனித கண்ணை விட கொஞ்சம் பெருசா வச்சிருப்பான். காதுகள் சற்று அப்படி நிமிர்ந்து இருக்கும். இப்படி அந்த உருவத்திலேயே நம்மை விட சற்று வலிமிக்கதாக காட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா கைகள் ஆயுதத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. தப்பு செய்தா இறைவன் தண்டிப்பான் அப்படின்னு குழந்தைக்கு சொல்லுவாங்க. அப்படி அப்ப நம்மை விட இறைவன் வலிமிக்கவன் என்ற நம்பிக்கைய அந்த குழந்தைகிட்ட ஊட்டிக்கிட்டே வருவாங்க. சாப்பிடுன்னு குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, சாப்பிடு சொல்லும். சாப்பிடாம குழந்தை விளையாடுகிற போது சொல்லுவாங்க, பாரு சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு கண்ணை குத்திடுவோம்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும், இறைவனுக்கு மேல நம்பிக்கையை வச்சு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறை நம்பிக்கைய ஊட்டிக்கிட்டே வந்தாங்க. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், நீ சாப்பிடலன்னா கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அப்படிலாம் சொல்லி 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 சிறு வயதிலிருந்தே இந்த நம்பிக்கையை நமக்கு ஊட்டிக்கிட்டே வந்தாங்க. இறைநிலை அறியவும் தெய்வீக நெறியில் நிற்கவும் பக்தி மார்க்கம் மிக சிறந்த சாதனமாகும். ஞானத்தை போதிக்கின்ற அனைவரும் தொடக்கத்துல பக்தியில திளைத்திருந்தவர்கள் தான். ஆனா மகிழ்ச்சி இதிலே நின்றுவிடக் கூடாது என்பது மகிழ்ச்சியின் விருப்பம். அதுதான் மகிழ்ச்சி இந்த கவி எழுதுவாங்க, கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்ற கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், பின்னந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவகைகள் கற்சிலை முன் படைத்தேன், ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதன் செய்கை எல்லாம் கண்டுவிட்டேன் சிறு விளையாட்டாய். நம்ம இப்ப என்னெல்லாம் செய்துகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆண்டவன் தான் படைச்சான், அதுக்கு காரணம் அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, இதுல இதை வச்சு படைச்சான், அதை வச்சு படைச்சான், இப்படி எல்லாம் கண் கதை காசு மூக்கு வச்சு கதைகள்லாம் சொன்னோம். நம்ம ஒரு கற்சிலையை வைத்துக் கொண்டு நாம போகிற போது திறக்கிறோம், மீதி நேரத்துல அதை பூட்டி வச்சிடறோம். அப்புறமா இறைவன் சாப்பிடுவான்னு சொல்லி தேங்காய் பால் பழம்னு கொண்டு அதற்கு படையல் போடுகிறோம். இதெல்லாம் சிறு வயதுல குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை உருவாக்குவதற்கு செய்த செயல்கள். உண்மையிலே கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் மகிழ்ச்சி சொல்றாங்க. கடவுளுடைய நிலை என்னன்னு நான் தெரிந்த போதே
இந்த செயலெல்லாம் எனக்கு சிறு பிள்ளை விளையாட்டாக தெரிந்ததுன்னார். அப்ப எல்லா இடத்திலையும் பக்தி யோகம் இன்னைக்கு சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்தி மார்க்கத்தை வளர்க்க பெரும் பங்காற்றினாங்க. கடுமையான தபமியற்றியும் காலத்தோடு முயன்றும் ஞானம் தேடியும் நற்கருமத்தின் மூலம் ஒருவர் எவற்றையெல்லாம் அடைவாரோ அவற்றையெல்லாம் பக்தியின் மூலம் இவர்கள் அடைந்தார்கள். ஆனால் அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டா, முழுமையான சரணாகதியாக இருக்க வேண்டும், தன்னை முழுமையாக ஒப்புவிக்க வேண்டும். எல்லா இயக்கங்களையும் எல்லா செயல்களுக்குள்ளேயும் இறைவனை காண வேண்டும். நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், சாப்பிடுகிறேன், எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்ததாக, சாதத்தை உண்ணுகிற பொழுது அது இறைவன் கொடுத்ததாக உண்ணுகிற பொழுது அது பிரசாதமாகி விடுகிறது. அங்கே இது என்ன குழம்பு, என்ன இருக்கிறது, என்ன டேஸ்ட் என்பதெல்லாம் தெரிவதில்லை. எனக்கு இன்னைக்கு உணவை இறைவன் அளித்திருக்கிறான் என்ற மனப்பாங்கோடு அதை உண்ண வேண்டும். நான் காலையிலே எழுந்திருக்கின்றேன், நான் எழுந்தது என்னால் அல்ல, இறைவன் என்னை எழ வைத்தான், இறைவன் தான் என்னை தூங்க வைத்தான். நான் தூங்குவதற்கு இன்னைக்கு இந்த பாயையும் தலையணையையும் அழித்தவன் இறைவன் தான். இப்படி எனக்குள் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் நற்கருமத்தின் மூலமாக நான் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தார்போல் எனக்குள் இருந்து கொண்டே என்னை இறைவனே ஆற்றுவிக்கிறான், அவனே என்னை வழி நடத்துகிறான் என்ற நிலையில யார் தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்களோ அவர்கள் அந்த நிலைகளை எட்ட முடியும். பக்தியிலே பற்றி கொண்டவர்களை, முழுமையான பக்தியில ஈடுபடுகிறவர்களை, முழுமையாக இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து விடுகிறவர்களை எந்த வினைப்பயனும் பாதிப்பதில்லை. ஏன்னா அவர்கள் இறையோடு கடந்து விடுகிறார்கள். அப்ப பக்தியோடு கூடிய வழிபாடு அவர்களுடைய மனதை இறைவனோடு நிலைபெற செய்து விடுகிறது. அப்ப மனித மனம் முழுமையாக பக்தியில உறைந்து போய்விட்டால் அல்லது முழுமையாக இறைவன் மீது அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவன் காணக்கூடிய பொருட்கள் அத்தனையும் இறையாக காணுவான். அதனாலதான் பாரதி எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். நீரும் நெருப்பு காற்று நான் பார்க்கிற அத்தனையும் தெய்வம்னு சொன்னான். அந்த அளவுக்கு மனித மனம் முழுமையாக அதோட கலந்து போய்விடணும்னா, அப்ப எல்லா உயிர்களிடத்தும் பகலை நீங்கி அன்பும் கருணையும் கொண்டு அகங்கார உணர்வற்று போதுமென்ற மனதோடு தன்னை என்னிடம் ஒப்புவித்துக் கொண்டு நிற்பவனே எனக்கு பிரியமானவன்கிறது பகவத்கீதை. எல்லா உயிர்களிடத்திலும், தனியா மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஜீவனையும் எந்த ஜீவனை பார்த்தாலும் கோபம் வரக்கூடாது. இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், சில பேருக்கு நாயை பார்த்தா உடனே கல்லெடுத்து அடிக்கணும்னு தோணும், சில பேருக்கு ஒரு ஓனான பார்த்தா அதை அடிக்கணும்னு தோணும். அப்படி இல்லை, எல்லா உயிர்களிடத்திலும் பகை நீங்கி நட்பும் கருணையும் கொண்டு அகங்கார உணர்வற்று எந்த இடத்திலையும் அன்பு கருணை மட்டுமில்லை அகங்காரம் இருக்கக்கூடாது, போதுமென்ற மனதோடு தன்னிடம்
என்னிடம் ஒப்புவித்து நிற்பவனே எனக்கு பிரியமானவன்கிறது பகவத்கீதை. மனித மனோ உயர்ந்தறிவின் மதிப்புணர்ந்து வாழ, மனித மனோ உயர்ந்த அறிவினுடைய மதிப்பை உணர்ந்து வாழ மனதை வளப்படுத்தும் முறையே பக்தி யோகம்னார் மகரிஷி. அப்ப மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அறிவினுடைய அந்த சிறப்புகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான் பக்தி யோகம்னார். அறிவு அறிவுக்கு அடிமையாகதே பக்தினார். அறிவுதான் அதே அறிவுக்கு தன்னை அடிமையாக்கிக் கொள்ளுகிறது, தன்னை சரண்டர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நிலை, தன்னை முழுமையாக ஒப்புவித்துக் கூட நிலைய பக்தின்னு சொன்னோம். கடவுள் இல்லை என்பவன் கூட மரணப்படுக்கையில கடவுளை பற்றி பேச வைத்து விடுகிறது இறைநிலை. நினைச்சு பாருங்க, என் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான், மரண வழி வருகின்ற பொழுது அவனுடைய நம்பிக்கை தன்னை விட்டுரும், இறைவன் பால் போய் நிற்கும். பிறப்புக்கு இறைவன் கொடுத்த ஒரு துளி விந்துநாத இணைப்பு இல்லையா, தாய் தந்தையர்கள் இணைந்த பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு துளி விந்துநாத இணைப்பு தான் இரத்தமாக எலும்பாக சதையாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரேகைகளாக இதெல்லாம் எங்கிருந்தது வந்தது என்ற கேள்வி அவனை இறைவனிடம் இழுத்து வருகிறது. எனக்குள்ளே இத்தனை கோடி இயக்கங்கள் இருக்கிறது, இந்த இயக்கங்களுக்கெல்லாம் யார் சொந்தக்காரன், எப்படி என் இதயம் இயங்குகிறது, எப்படி என்னுடைய கிட்னி சுருங்கி விரிகின்றது, எப்படி நான் போட்ட உணவுகள் அத்தனையும் ஜீரணிக்கப்படுகிறது, இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஒரு அற்புதமான இயக்கங்களை வைத்திருக்கிறது, இது என்ன என்ற கேள்வி அவனுக்கு இறை மீது உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தி செய்துவிடுகிறது. ஒரு மண்டை ஓட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ரோமம் இல்லை, ஆனால் இந்த ரோமம் வளர்வது எப்படி என்பது நாம் வளர்த்து வளர்வது எப்படி, குழந்தை பருவத்துல விழுந்த பல் எப்படி முளைக்கிறது, இது போன்ற கேள்விகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் இறநம்பிக்கையும் கூடவே வந்து விடுகிறது. ஏன்னா மண்டவோட கழட்டி பார்க்கலாம், உள்ள எதுவுமே இல்லை, ஆனா முடி மட்டும் வளர்கிறது, பல் விழுந்து விடுகிறது, விழுந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனா உள்ளிருந்து ஒரு பல் முளைத்து வந்து விடுகிறது. இப்படி நம்ம உடம்புல நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ அதிசயங்கள், அத்தனைக்கும் இறையே காரணம். இதை விட மனித உடம்புக்குள்ள 9 ஓட்டைகள் இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய காற்று உலவிக்கொண்டே இருக்கிறது, ஆனா இந்த 9 ஓட்டை வழியாக இந்த காற்று வெளியே போயிடல. இப்படி இது எப்படி சாத்தியம் என்பதெல்லாம் மனிதனை மீண்டும் கடவுள் நம்பிக்கையின்பால் இழுத்து வந்து விடுகிறது. இது மட்டுமா, மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயல்களில தோல்வியடைகின்ற பொழுதெல்லாம் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான், இறைவன் நமக்கு உதவில்லைன்னு சொல்லுவான். ஆனா ஒவ்வொரு நேரங்களிலையும் பெரும் துன்பத்திலிருந்து தன்னை மீட்டெடுக்கிற பொழுது அல்லது பெரும் துன்பத்திற்கு ஆளாகி நிற்கின்ற பொழுது மெல்ல மெல்ல நமக்கு அப்பா ஒரு அற்புதமான சக்தி நம்மை இயக்கி கொண்டிருப்பத உணர்கிறான். அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக அமைந்து விடுகிறது. ஆக நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லை என்றால் நாளைய பொழுது நமக்கு இல்லை என்பதை உணர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.